எப்படி கார பணியாரம் பண்றோம்னு பார்க்க போறோம். கொஞ்சம் வந்து தேவையான அளவுக்கு தோசை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு ஆனியன் குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு கேரட், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி துருவி வச்சிருக்கேன். இதுல மிளகு சீரகம் அரையும் குறையுமா பொடிச்சு வச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்க. கடையில எண்ணெய் ஊத்தி எண்ணெய் ஹீட் ஆனோடனே கொஞ்சோண்டு கடுகு, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி மூணையும் போட்டு நல்லா வதக்கணும். கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து கொஞ்சோண்டு சால் குக் ஆனே நம்ம துருவி வச்சிருக்க கேரட் சேர்ப்போம். இப்ப நம்ம பொடிச்சு வச்சிருக்க மிளகு சீரகம் லைட்டா வதக்கினா போதும், ரொம்ப வதக்கணும் தேவையில்ல. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற வச்சு தோசை மாவுல ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறிட்ட பிறகு அந்த இதை தோசை மாவுல கலந்துக்கோங்க. கேரட் போட்டதுனால கலரா வருது. நீங்க வேணா பட்டாணி, வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா காய் மாவோட நல்லா மிங்கில் ஆகுற வரைக்கும் நல்லா கலப்பிக்கோங்க. இப்போ பணியாரம் ஊற்றுறதுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வச்சுட்டு இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பணியாரம் ஊற்றலாம். பணியார் சட்டி வச்சுட்டு அதில் லைட்டாக ஆயில் ஊற்றிக்கோங்க. சட்டி சூடானாலே ஆயில் ஊற்றிட்டு நீங்கள் ஊற்றிருக்க ஆயில் வந்து லைட்டாக பப்புள்ஸ் மாதிரி வரணும். அந்த அப்படி வந்தால் தான் ஹீட்டாக சட்டி நல்லா ஹீட் ஆகிட்டுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மாவு ஊற்றுங்க. சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. நீங்கள் பணியாரம் ஊற்றும் போது முடிஞ்ச அளவு சின்ன கரண்டியாக வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம கரெக்டாக அளவு வச்சு ஊற்ற முடியும். பரட்டி போட்டுக்கோங்க. சின்ன கல்லு இல்லைனா ஸ்பூன் வச்சும் பரட்டி போடலாம். ரெண்டு சைடு நல்லா வெந்துருச்சு.
இந்த பணியாரத்துக்கு சைடிஷ் வந்து நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.